இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. மகர ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் கடைசியில் இருக்காங்க, நிறைய பட்டு தெளிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த குரோதி வருடம் அவங்கள காப்பாற்றும், ஆச்சரியமாக இருக்கும். அது இல்லாமல் ராகு வேற மூணில் இருந்து பவர்ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுவார். காது மூக்கு தொண்டை பல் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் மகர ராசிக்காரங்க. அதே போல் எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணும். நல்ல நேரம்னு செல்வி சொல்லியிருக்கேன், அற்புதமான நேரம், அதனால் தூக்கம் அதிகமாக வரும். நல்ல நேரத்தில் சொன்னால சுகமாக படுத்து படுத்து தூங்கின்னு இருக்கிறது, இல்லைனா இப்படி போட்டு நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கிட்டு சோஃபாவில் கவுந்தடிச்சு உட்காந்துட்டுருக்கிறது, இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் போட்டுக்கிறது, அம்மா சோஃபாலேயே வந்து காஃபி கொடுன்றது, சோஃபாலே டிஃபன் கொடுன்றது, சோஃபாலேயே லஞ்சு கொடுன்றது, சோஃபாலே டின்னரை முடிச்சுட்டு மறுநாளுக்கு எங்கேயே உட்காந்துக்கிறது. இதுதான் இப்போ வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சொகுசான நேரம். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. எழுந்த உடனே குளிக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு பெரிய அனுகூலம் காணப்படும். மகர ராசிக்காரங்களுக்கு என்ன விசேஷம்னா லாபம் ஏற்படும். லாபம் வந்தாவே தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், படிப்பு வரும், கௌரவம் வரும். மீடியாவில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் விருதெல்லாம் வாங்குவாங்க. சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இங்கேருந்து நல்ல கோலிவுட்லேருந்து பாலிவுட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் கூடாது. கல்யாணம் சக்குன்னு ஏழரை சனியில் நடக்கக்கூடிய ராசிக்காரர்களில் அஷ்டம சனியில் கடகத்துக்கு நடக்கும். அதே போல் வந்து இப்போ உங்களுக்கு ஏழரை சனியில் டக்குன்னு கல்யாணம் நடக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில் நான் இன்னும் செட்டில் ஆகலை, இன்னும் இவ்வளோ தான் சம்பளம் வாங்குகிறேன், இப்படி வாங்குகிறேன், அப்படி வாங்குறேன்னு நினச்சிங்களேன், தமிழ்நாட்டில் பாதி பேருக்கு கல்யாணமே ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் நினைக்காம டப்புன்னு ஒரு நல்ல நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறது, வீடை புடிப்பிப்பது, வீடு கட்டுறது, பூர்வீகத்தில் சொத்து கட்டுறது, கால்நடை வாங்கிறது, கால்நடை தொழில் பண்ணுறது, எல்லாமே வந்து மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பு ஏற்படும். மகர ராசிக்காரர்களும் குழந்தைகள் விஷயத்தில் கோபதாபப்படக்கூடாது, பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் சண்டை போடக்கூடாது. பிள்ளைங்களை காலையில் ஏதாவது உங்களை கிண்டல் பண்ணிட்டோ இல்லை ஏதாவது உங்களை சேஷ்டை பண்ணிட்டு போனால் நீ எங்கேயாவது போய் அடிபடுவேன்னு சபிக்கக்கூடாது. உங்கள் பிள்ளை அடிபட்டு தான் உட்காந்துருக்கோம், அப்புறம் நீங்கள் தான் பார்க்க வேண்டியதாகிடும். ஸோ பிள்ளைகள் விஷயத்தில் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இந்த குரோதி வருடத்தில், ஏன்னா உங்கள் பிள்ளை உங்ககிட்ட விளையாடாமல் பக்கத்து வீட்டு அம்மாக்கிட்டே விளையாடுவான் என்பதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். எனவே மகர ராசிக்காரர்களுக்கு தொழில் மேன்மை, உத்தியோக மேன்மை, வியாபார மேன்மை, படிப்பு மேன்மை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வெளிநாடெல்லாம் போவீங்களா கேட்டால் அதான் அஷ்டலக்ஷ்மி கடாட்சமே கிடைக்குது. வெளிநாடு இல்லை, நிலாக்கு போகிறதுக்கு எதாவது சான்ஸ் கிடைச்சாலும் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்தளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய நேரம் மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த குரோதி வருடத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சம் காணப்படுகிறதாக இருக்குது. பஞ்சம்னா விவசாயத்தினுடைய இது இல்லாமல் தண்ணீரால் பாதிப்பு. பத்து வருஷம் தண்ணியெல்லாம் நம்ம விட்டுட்டோம், விட்டுட்டு திருப்பி கர்நாடகா கிட்ட தண்ணி கேட்போம், முடிஞ்சால் ஆந்திராவில் கேட்போம். இப்போ மழைநீர் சேகரிப்பு நம்ம செஞ்சுக்கிட்டு தான் வரும், அதை மீறி வரும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பெரிய ப்ராப்ளம், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க ஸ்கேர்சிட்டியில். பெங்களூரில் இல்லாத குளமே கிடையாது, எந்த சைடில் பார்த்தாலும் லேக் சுற்றி இருக்கக்கூடியது தான் பெங்களூர். இந்த வருடம் அந்த மாதிரி கொண்டு போகும். ஒரு எட்டு மாதங்கள் வந்து தண்ணி பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த சமயத்தில் அரசாங்கங்கள், எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, உடனே மத்திய அரசு பற்றி பேசுகிறோம், மாநில அரசு, நான் சொல்கிறது இந்த நீர்நிலைகளில் தூர் வாரதெல்லாம் ஈஸி காஞ்சிருக்கிற சமயத்து. அது இல்லாமல் நிறைய நீர்நிலைகளெல்லாம் ஏற்கனவே ஆக்கிரமித்ததெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடணும், ஏன்னா அடுத்தது வெள்ளமும் வரும்னு. ஸோ பஞ்சம் மட்டும்தான் வரும் நம்ம சொல்லக்கூடிய, அது இந்த டிசம்பர் மாதம் கண்டிப்பாக அந்த வெள்ளம் வருது. வருது வந்து கண்டிப்பாக எய்த்து, அதாவது இப்போ ஒரு நாலு மாதத்துக்கு அப்புறமாவே நம்ம மிக கவனமாக இருக்கும். திருப்பி நாலு மாதத்துலேருந்து நாலு மாதம் வெள்ளங்கள் காணப்படும், திருப்பி வெள்ளம் இல்லாத இருக்கக்கூடிய அமைப்பு தான் காட்டுது. அது இல்லாமல் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த குரோதி வருடத்தில் மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னு இருக்கு. ஸோ மக்கள் கொள்ளையடிப்பார்கள்னால் விவசாய பொருள்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே, இது உலகத்துக்கே இருக்குது. ஸோ இந்தியக்காரர் மட்டும் கொள்ளையடிப்பான், அமெரிக்கா ஜாலியாக இருப்பான்னு நினைக்க வேணாம். ஸோ எல்லா நாட்டிலையும் தான் இது பொது.
வறட்சி ஏற்படும், பஞ்சம் ஏற்படும், வேலை வாய்ப்புகளில் பாதிப்பு இருக்கும், மருத்துவத்துறையில் புரட்சி ஏற்படும். மருத்துவத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கேன்சரு மற்ற நோய்கள், பெரிய அதாவது தீர்க்க முடியாத நோய்களுக்கெல்லாம் இந்த மருந்துகள் ஈஸியாக கிடைக்கும். இந்த குரோதி வருடத்தில் ஆரம்பிக்கக்கூடியது, அடுத்து வரக்கூடிய 3-4 வருடத்தில் இந்த மருத்துவத்துறையில் பெருசார். மெயினாக குரோதி வருடத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் தான் பெரிய பொசிஷனில் இருப்பாங்கன்றாங்க. அப்போ பெரிய ஒரு சந்தோஷமான விஷயந்தான் அது. பெண்கள் வந்து இப்போ சிஓஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சுந்தர் பிச்சை பார்க்கலாம், இவர் பார்த்துக்கலாம், ஒரு வாட்டி மட்டும் இந்திரா லூயின்னு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறைய சிஓஸ் வந்து பெண்கள் உருவம். அதே போல் அரசியலில் நிறைய பெண்கள் வந்து ஆளுமை மிக்க தலைவர்களாக இருப்பாங்க. உலகத்தில் நிறைய பெண் அதிபர்களை பார்க்கக்கூடிய வருடமாக குரோதி வருடம். அதே போல் கவுன்சிலெல்லாம் பெரிய மினிஸ்ட்ரிஸ்லெல்லாம் பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கும். இந்திய அரசாங்கமும் சரி, மாநில அரசாங்கமும் சரி, 33 இடஒதுக்கீடெல்லாம் பேசியிருந்ததெல்லாம் இந்த குரோதி வருடத்தில் அதுக்குண்டான நிறைய விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படும். மீடியா டெக்னாலஜி என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுக்கு வளரக்கூடியது வந்து இந்த குரோதி வருடம். நான் ஏதோ என் கருத்தை சொல்கிறேன்னு நினைக்காங்க. இதெல்லாம் வெண்பாலேருந்து எடுத்து நம்ம ஆளுங்க ஏற்கனவே வச்சுட்டாங்க. நாங்கள்லாம் காப்பி அடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட், புரியுதுங்களா? இவ்வளோ மீடியாலாம் இப்போ வந்தது தானே சார், வெண்பாலை இதெல்லாம் இருக்குமா? இல்லை இல்லை, வெண்பாலைனா அது கலை வளர்ச்சி. இப்போ அப்போ வந்து நம்ம இது தானே அதனுடைய அர்த்தம். ஸோ அந்த காலத்தில் கலைகள் வந்து அவங்க கலை வளர்ச்சி படுன்றது தான் சொல்லியிருக்கு. ஸோ அந்த வளர்ச்சி வந்து இப்போ ஒன்று மருவி மருவி வந்தனால இப்போ டெவலப்மெண்ட். இதில் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடியது, இப்போ நம்ம ஃபேஸ்புக் இருக்கும், ட்விட்டர் இருக்கும், இன்ஸ்டாகிராம் இருக்கும், அதோட அடுத்த அட்வான்டேஜ் வருது. இதெல்லாம் வருவதோடு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து மிகப்பெரிய அளவுக்கு காணப்படும். அதில் மெடிக்கல் தான் வந்து மருத்துவ சார்ந்த விஷயங்கள் பிரமிப்பாக இருக்கும். போர் மேகங்கள் நிறைய இடத்துல இருக்கும். வரி அதிகமாக போடுவாங்களாம். இன்னும் எந்த இடத்துல வரி போடுறதுக்கே இடமே இல்லை. அது மத்திய அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி. ஏன்னா அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க, இதில் ஒரு பட்ஜெட் துண்டுன்னா இங்கே ஒரு வரி போடுன்னுவாங்க. ஸோ இந்த வரி விதிப்பு வந்து சுற்றி சுற்றி இனி வந்து டிபேட்டு மற்றதுலலாம் பார்த்திங்கன்னா வரியை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ 100 ரூபாய் சம்பாதிச்சா இப்போவே 55 ரூபா கொடுத்துட்றோம், இனி வந்து 65 ரூபா கொடுப்போமான்னு தெரியாது. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் எப்படி இருக்கும்? அதான் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து இந்த குரோதி வருடத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் தானே அவனே கொள்ளையடிப்பான்னு. ஸோ இதுக்கு மக்கள் வந்து கொஞ்சம் பணத்தெல்லாம் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டது, கொஞ்சம் எல்லாத்துலேயும் ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது. தங்க முதலீடு, நில முதலீடு தான் நல்லதாக காட்டுது. குரோதி வருடம் ஆரம்பத்தில் ஷேர் கொஞ்சம் டெவலப் ஆகும், அதுக்கப்புறமா நடுவில் வந்து ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் கட்டிக்காகும். ஸோ இதில் ஷேரில் டே டு டே ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் குரோதி வருடத்தில் காட்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். அடுத்தது குரோதி வருடத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, பெரிய அளவுக்கு பிரபலமானவர்கள், பெரிய பொசிஷனில் இருப்பவர்கள், இளம் வயதில் இருந்தாலும் சரி, தேகாரக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். லீடராக இருக்கட்டும், சினிமா துறையினராக இருக்கட்டும், அதே போல் மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸில் இருக்கட்டும், அதாவது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க கூட தேகாரக்கியம், வாகன அமைப்பு, விபத்துகள் அதிகமாக இருக்குது. நிறைய நெருப்பால் பாதிப்போருந்து, நெருப்பு எளிதாக பற்றக்கூடிய இடத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஆகாயமாக இருக்க விமானங்கள் விமான விபத்து காட்டுற மாதிரி ட்ரெயின் விபத்து காட்டு, அதே போல் வந்து கடல் மார்க்க விபத்துகள் வந்து இருக்குது இந்த பாடல். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குதுன்னா இருக்குது, பாசிட்டிவ் வந்து நீங்கள் எது இதெல்லாம் எடுத்துக்கணும், இந்த டெவலப்மெண்ட்டு, மெடிக்கலு, மற்ற விஷயங்கள், இந்த விஞ்ஞானத்தின் டெவலப்மெண்ட்லாம் காட்டுறதுனால அதெல்லாம் நம்ம ஒரு சந்தோஷமாக எடுத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் மருந்து கிடைக்குன்றிருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் விஷயங்கள், தலை கலைஞர்கள், இண்டஸ்ட்ரீஸு, தேகாரக்கியத்தில், எதிரிகள் விஷயத்தில், தீவிரவாத விஷயத்திலெல்லாம், ஏன்னா நெருப்பு அதிகமாக வருதுன்னாவே ஏதாவது பாம் கிம் போட்டால் ஃபயர் பண்ணால் தானே வரும். அது மாதிரி அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸிலும் கவனமாக இருக்கணும்னு தான் இந்த குரோதி வருடம் காட்டுது. மருத்துவத்துறை நல்ல முன்னேற்றம் அடையும் பெரிய அளவுக்கு. கொரோனா மாதிரி ஏதாவது வியாதி, அதாவது புது நோய்கள் வருன்றது தான் இருக்குது. நோய்கள் வந்து கொண்டே இருக்கும், ஆனால் அதில் வந்து மக்களை அச்சுறுத்துறதுக்கு மாதிரி இல்லை, அதற்கேற்ற மாதிரி அதிலிருந்து வெளியில் வருவார்கள் தான் காட்டுது.
இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.